ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடர் அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய திதி சம்மந்தப்பட்ட பதிவுகள் இப்போ முந்தைய பதிவுகளில் 4 திதியை போட்டிருக்கோம். தொடர்ந்து 15 திதிக்குமே நம்ம போட்டுட்ருக்கோம். பொதுவாக வந்து திதிக்கும் தனியாக நம்ம பரிகார கோயில்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது கூட திதி சூனியத்துக்கு உண்டான பரிகார கோயில்கள் அப்படின்னு ஸ்பெஷலாக இப்போ பார்க்குறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கி சதுர்த்தி திதி பரிகாரம், திதி சூன்ய பரிகாரம். சதுர்த்தி திதியில் பிறந்தால் எந்த ராசி திதி சூன்யமாகனா கும்பமும் ரிஷபமும். கும்பமும் ரிஷபமும், இது கும்பராசி ஒருன்ட்டு ரிஷப ராசி ஒருன்ட்டு. அப்போ இந்த ராசி வந்து ரெண்டுமே உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வெற்றியை தராது. இவ்வளோதான் விஷயம். அந்த பாவம் உங்களுக்கு வெற்றியே தராது, ரொம்ப தோல்வியை தான் தரும். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடகலக்கணம் போட்டுக்கல, இந்த கடகலக்கணத்துக்கு கும்பம் எத்தனாம் பாவம், 8ஆம் பாவம். அப்போ 8ஆம் பாவம் திதி சூன்யமானால் என்ன ஆகும், ஆயுள் பங்கம் ஆகுமா? அப்போ கண்டிப்பாக ஆயுள் தோஷம் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவங்கிறது ஒருத்தருடைய லாபம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் தான் அவனுடைய வந்து பார்த்திங்கன்னா வெளிமாநில பயணம். இந்த மாதிரி 11ஆம் பாவங்கிறது மூத்த சகோதரர்கள், நம்மளுக்கு மேலே உள்ளவங்களுடைய ஒரு நம்ம உதவின்னு சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த உதவிகள் போயிடுது, 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டம் ஆயில் எல்லாமே வந்துடுது. அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் பாதிப்பு ஆகுது. இந்த அதிபதிகள் வேறு எங்கேயாவது போயிருந்தாலும் பாதிப்பு. சரி சார், நான் பொதுவாக நிறையா பரிகாரங்கள் செய்கிறேன், அந்த பரிகாரமெல்லாம் எனக்கு வெற்றியை தரதில்லை, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் செஞ்ச பரிகாரம் போனால் வைகாசி மாதமும் மாசி மாதமும் செஞ்சுருப்பீங்க. ஏன் சார் அது நல்ல மாதம் தானே அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா வைகாசி என்பது திதிசூனியம் உங்கள் ஜாதகத்தில் ஆனதுனால அந்த மாதம் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது உங்களுக்கு செட் ஆகாது, சரிங்களா? அதே மாதிரி மாசி மாதம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் செட் ஆகாது. திதிசூனிய நிவர்த்திக்கு உண்டான பரிகார கோவில்களை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த பரிகார கோவில் கூட இந்த மாதம் இல்லாத நாள் இந்த ராசியில் சந்திரன் போகக்கூடிய நாளில் தவிர்த்துட்டு மீதி நாளில் செய்யணும். ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு தந்தையிடம் ஆசி வாங்க வேண்டும், சரிங்களா? சதுர்த்தியில் பிறந்தவங்க தந்தையிடம் ஆசி வாங்கணும். அதுக்கடுத்து கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு உதவி செய்யுங்க, ரெண்டு. மூணாவது திருவிடந்தை வராக பெருமாள், திருவிடந்தையில் உள்ள வராக பெருமாளுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். எத்தனை தீபம் அப்படின்னா உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தீபம், சரிங்களா? சரி, முஷ்ணம் பெருமாள் வழிபாடு பண்ணணும். கடற்கரையில் எங்கே போனாலும் கொஞ்சம் நேரம் நின்று, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நின்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை மனமுறை கொஞ்சம் வேண்டிக்கணும். அதுக்கடுத்து நம்ம பொதுவாகவே திதிக்கு உண்டான தெய்வம் பார்த்திங்கன்னா அசுரர், கஞ்சனூர் அசுரரும் பிள்ளையார்பட்டி விநாயகரும். பொதுவாக சதுர்த்தினாலே விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போ சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடே வெற்றியை தருவீங்கிறது தான் இதோட சூட்சமம். ஆனாலும் இந்த திதிக்கு இன்னும் சிறப்பான ஒரு பரிகாரங்கள்ங்கிறது நான் சொன்னது, ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இதை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க திதி அன்னைக்கு செய்யாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பரிகார நாளில் கூட திதி சூனியம் இல்லாத ஒரு ராசியில் போய் செய்யுங்க, அதுதான் பெஸ்ட்டு, ரொம்ப நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதை பற்றி இல்லை சார் எங்களுக்கு இதெல்லாம் நாள் குறித்து கொடுக்குற ஆள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க, வேணால் நான் குறித்து தரேன். இது போக நட்சத்திர ஜோதிடம், சோழி பிரசனம், வெற்றிலை பிரசனம், பாரம்பரிய ஜோதிடம், பிரகனந்த நாடு ஜோதிடம்னு சொல்லி நிறையா ஜோதிட வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் வகுப்பு நடந்துகிட்ருக்கு. ஏதேனும் நீங்கள் கற்றுக்கணா கூட நேரில் வரணுங்கிற அவசியம் இல்லை, ஜூம் மீட்டிங்லேயே கற்றுக்கலாம். அதுபோக அத்தனை வகுப்பும் வீடியோ ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வகுப்பு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த வகுப்புடைய முழுக்க முழுக்க வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைங்கிறவங்க என்னுடைய ஸ்க்ரீனில் தர நம்பரை கால் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கங்க. மீண்டும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம ஜோதிட ரகசியங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைய நேரம் இருக்கும்போது அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.